வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சேட்டர் 164 வியோட 5th சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ சர்வீஸ் வீடியோவே போடுறதில்லன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பண்ண சர்வீஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து போடலை. ஸோ ஒரு ரெண்டாவது சர்வீஸ் வீடியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்புறம் செகண்ட் சர்வீஸ் வீடியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இருக்கும். ஸோ தேர்ட் சர்வீஸ்லாம் வந்து அந்தளவு வந்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ என்ன ஆயில் யூஸ் பண்ணோம் அதுமாதிரி வந்து மேஜராக வந்து சொல்லியிருப்போம், அவ்வளோதான் தவிர டீட்டெயிலாக வந்து போடல. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ காசு ஆச்சு, என்ன ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்வீஸை பற்றி நம்ம வந்து வீட்டிலே தான் வந்து பண்ணோம். ஸோ எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ரோவிடியும் கூடனே வரும். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து 5th சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பண்ண சர்வீஸ் வீடியோலாம் பண்ணல. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ சர்வீஸ் வீடியோ போடுறதுன்னு. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செல் அட்வான்ஸ் 10W40 தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 450 கிட்ட வந்து வந்துச்சு. ஸோ ஏன் வந்து ரெண்டு பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் கெப்பாசிட்டி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1200 ML. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயில் வந்து வாங்கியிருக்கோம், 2 லிட்டராக வந்து. ஸோ அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான். ஸோ நம்மளோட ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ மெயினான பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அப்பாச்சில் வந்து ஆயில் வாங்குறதுல தான் வந்து பிரச்சனையே இருக்குது. ஸோ ஆயில் சூஸ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட தலைவலி வந்து வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1200 ML வந்து ஆயில் வந்து வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது வந்து 1 லிட்டராக தான் கிடைக்கும். ஸோ நம்ம கேட்குற கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1200 ML கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ சாம்பார் ஆப் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் வந்து கழட்டிடலாம். ஸோ ஆயில் ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 35 to 40 rupees கிட்ட வந்து வந்துச்சு. ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 490 ரூபா, ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 900 ரூபா வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிச்சம் வந்து 800 ML இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி வந்து நம்ம வந்து இதே ஆயில் வந்து ஒரு லிட்டர் வாங்கி கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலுக்கு வந்து ஒரு 600 ரூபா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 650 ரூபாக்குள்ளே வந்து வந்திருக்கும். ஸோ நான் 2 லிட்டராக வாங்கினா பார்த்தீங்கன்னா 935 ரூபா வந்து ஆயிருக்கு மொத்தமாக வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ரெண்டு சர்வீஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஃபில்டர் வந்து பார்க்கலாம் எந்தளவு வந்து இருக்குன்ட்டு. ஸோ ரொம்பவே டேமேஜாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த 3 போல்ட்டையும் கழட்டினா நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 ரிங்ஸ் வந்து தேவை. ஸோ ஈஸியாக வந்து நீங்களே வந்து ஆயில் சர்வீஸ்லாம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கேமரா பிடிக்க ஆள் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்டாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து இந்த செல்லுக்கு வந்து வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண 4 சர்வீஸில் ரெண்டு வந்து ஷோரூமில் பண்ணியிருக்கோம், ரெண்டு வந்து வீட்டில் பண்ணியிருக்கோம். ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிஎஸ் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கோம். ஸோ டிவிஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து சூப்பரான ஆயில்னு சொல்லலாம். ஈடிசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது, அதே நேரத்தில் வந்து மைலேஜும் வந்து நமக்கு ஓரளவு நல்லாவே தந்தனே சொல்லலாம். ஸோ ஷோரூமை விட்டு நம்ம வந்து வெளில வந்து மாற்றும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து வெளில எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மற்ற ப்ராண்டுக்கு தான் வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஷோரூம்லேயே வந்து நான் டைரெக்டாக போய் கேட்டு இந்த ஆயில் வந்து எனக்கு தருவீங்களான்ட்டு. ஸோ அதுவும் வந்து தரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் வந்து கழட்டிட்டு இப்போ வந்து புது ஆயில் ஃபில்டர் வந்து மாட்டிடலாம். ஸோ இது வந்து பழைய ஆயில் ஃபில்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஓட்டியாச்சு இந்த ஆயில் ஃபில்டரை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புது ஆயில் ஃபில்டர் வந்து மாற்றிடலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஆயில் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிடுங்க. ஏர் ஃபில்டர் கூட ஒரு 2-3 சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஏர் ஃபில்டர் மாற்றினா போதும். ஸோ ரீசெண்டாக தான் நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து மாற்றிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே வந்து ஐக்கட் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ஏர் ஃபில்டருக்கும் பழைய ஆயில் ஃபில்டருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ எந்தளவு வந்து அது பிளாக்காக இருக்குன்னு தெரியுது. ஸோ அவ்வளோ வந்து டஸ்ட்டை வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து புது ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆயில் சூஸ் பண்ணுறது தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்மளோட ரெக்வயர் பார்த்தீங்கன்னா 10W30 இல்லை 10W40 தான் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1200 ML வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு லிட்டராக தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்டரில் இருக்க அந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் 2 லிட்டர் வந்து போகிறதுக்கான சூழ்நிலை ஆச்சு. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூமில் தான் கொடுத்த ஆயில் மட்டும் மாத்திரமா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் மார்க்கமாக இருக்கும், அது கீழே இருக்க மாதிரி வச்சு இந்த 3 போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் ஆயில் ஃபில்டர் வந்து மாற்றுறது. ஸோ ஆயில் ஃபில்டர் வந்து மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சிருக்க ஆயில் வந்து ஊற்ற வேண்டியதான். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி இருக்கேன்னு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ 8 ரிங்ஸ் இருந்தால் போதும்.
பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இந்த வாட்டி வந்து 10W40 இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 ml வந்து தனியாக ஒரு வாட்டர் கேனில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 500 ml. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் நான் வந்து 800 ml கிட்ட வந்து என்கிட்ட இருக்குது. இதை வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு சர்வீஸ்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து பெஸ்ட்டேன். ஸோ ரெண்டு இல்லை நாலு சர்வீஸ் இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 ml நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இதாக அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சினா கூட அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நான் ரெண்டாக வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் வந்து உடச்சி நம்ம வந்து சேர்த்து வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோடனே வந்து இந்த ஆயில் வந்து ஊற்றிட்டு இது வந்து ஹீட் ஆகுது இல்லை மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் இன்ஜினுக்கு வந்து செட் ஆகணும். ஸோ செட் ஆன அப்புறம் வந்து மைலேஜில் வந்து எதாவது வித்தியாசம் தருதா, இன்ஜின் நாய்ஸில் வந்து எதாவது வித்தியாசம் தருதா, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்களே வந்து வீட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம சேனல் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுருவோம். நீங்கள் இன்னும் பார்க்கல மேலே வந்து ஐகான் கொடுக்குறத மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுன்ற வந்து. ஸோ டோட்டலாக வந்து இந்த சர்வீஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஆன ப்ரைஸிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லிட்டர் ஆயில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 450 ரூபா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபா வந்து ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் வந்து வாங்கியிருந்தால் அது ஒரு 35 ரூபா தான். ஸோ ரெண்டு காஸ்ட் சேர்த்துனா நமக்கு வந்து 935 ரூபா ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ml ஆயில் வந்து மிச்சம் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு வந்து செலவானது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 600 ரூபா வந்து செலவாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நாலு சர்வீஸ் கூட அந்த 200 ml வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 635 ரூபா இருக்குது. ஸோ ஒரு வாட்டர் சர்வீஸ் வந்து 100 ரூபா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 735 ரூபா இருக்குது. ஸோ செயின் லூப் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டிலாக வந்து வாங்கி வச்சாலும் ஒரு 200 ரூபா 250 ரூபா வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதே வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபாக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வந்து உங்கள் வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஷோரூம் போனீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இல்லாமல் நம்ம வந்து ஷோரூம் போனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 ரூபா கிட்ட வந்து ஆகும். உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கார் சர்வீஸ் வந்து ஷோரூமில் பண்ணி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி வீடியோ வந்து போட்டலாம். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் இல்லாமல் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து ஆகுது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஓல்டு ஆயில் வந்து ட்ரைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரைன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து செகண்ட் சர்வீஸ் வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பேன் என்னென்ன மாதிரி வந்து ட்ரைன் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி. இந்த வீடியோ வந்து சரியா கேமரா வந்து பிடிக்க வந்து ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்தளவு வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல. ஸோ சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து எடுத்து வந்து போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் சர்வீஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி வந்து வீட்டில் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுன்றது வந்து. மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் சர்வீஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வாட்டி வந்து டிவிஎஸ்ஸோ 2 வாட்டி பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோட்டரில் வந்து ஏன் இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் ஈடிச்சு வந்து அதிகமாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து செல்லுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ டிவிஎஸ்எல் வந்து கிடைக்கல. ஸோ செல் ஆயில் வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து கூட சீக்கிரம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.